இல்லை பைப்பு பிரச்சனையா எதுன்னு சொல்லணும் இல்லை திருப்பூர்னா டான்னு வரணும் சரியா சார் சரிங்க சார் சரிங்க சார் சொல்லுங்க உடல் உறவு வச்சுக்கும் போது நல்லா தான் இருக்கு சரி அப்புறம் கரண்ட் போயிருதா திடீர்னு சின்னதாகிடுது சுருங்கிடுது கரண்ட் போயிருது ஆமா ஓ சரி கரண்ட் கம்பியா காணும் ஆமா சார் சின்னதாகிடுது ஆமா சார் பாலக்காய் வந்து பென்சில் ஆகிடுது ஆமா சார் அப்படியா என்னங்க அங்கே தான் அந்த எல்லாம் நல்ல காய்கறிகள்லாம் விளையுது இல்ல நீங்க தான் ஏதாவது வில்லங்கம் பண்ணிட்டீங்களா என்ன வயசு சொன்னீங்க கொஞ்சம் சரிங்க சுதாகர் திருப்பூர்ல இருந்து பேசுறதுனால நான் ஒரு அடைமொழியோடு உங்களை கூப்பிடுறேன் அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும் சொல்லுங்க பனியன் சுதாகர் இப்ப வயசு என்ன ஆகுது உங்களுக்கு இருபத்தி ஏழு சார் இருபத்தி ஏழு கல்யாணம் ஆகல இல்லையா கல்யாணம் ஆகிடுச்சு சார் கல்யாணமும் ஆகிடுச்சா இருபத்தி ஏழுலையா விந்து வந்து சீக்கிரம் வந்துருது ஆறு மாசம் ஆயிடுச்சா ஆமா சார் ஆறு மாசம்தான் ஆகுது சரி அதனால திருப்தியா பண்ண முடியல என்னால இல்ல இல்ல இப்ப நீங்க செக்ஸ்ல வந்து பெனட்டேட் பண்றீங்க நம்ம உடனே சுருங்க ஆரம்பிச்சிருது இல்லையா ஆமா சார் ஸ்டார்டிங்ல உள்ள போய் நல்லா தான் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துலயே அது உள்ள போகும்போதே அப்படியே கொஞ்சம் உங்க இமேஜின் எப்படி இருக்கு நீங்க வந்து அந்த நேரத்துல வந்து நல்ல இமேஜினா போறீங்களா இல்லை ஏதோ வந்து எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரி இருக்கிறீங்களா ஏன்னா ஒரு சில ஆண்கள்லாம் எப்படின்னா பதட்டம் அதான் காலையில இருந்து கத்து கத்துன்னு கத்துவாங்க ஏ டி போட்டியா ஏ துணியை துவச்சியா அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு பெட்டுக்கு போனோடனே தனியா ஒரு பதட்டம் வந்துடும் அது வந்து எமோஷனல் ஃபேக்டர் நிறைய ஆண்களுக்கு அதுதான் பிரச்சனை என்ன வேலை டெய்லர் ஓ ரெண்டு காலுக்கும் அதிகமான வேலை ஆமா சார் ஸோ உங்க ப்ரோ வந்து ஏதோ சிக்கல் அதனால தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த டெய்லரிங் வர்றப்போ வந்து ஷிஃப்ட் மெத்தர்டில் வேலை செய்வாங்க நீங்க எப்படி ஒரு ஷிஃப்ட்டா ரெண்டு ஷிஃப்ட்டா ஒரு ஷிஃப்ட் தான் சார் ஒரு ஷிப்ட்டு தான் ஆனால் இதுல ஒரு ஷிப்ட்டே பிரச்சனையாக இருக்குல்ல ஆமா அதுதான் பிரச்சனையே ஸோ என்ன அப்படின்னா வந்து நீங்க சின்ன வயசுல அதிகமா கைப்பழக்கம் பண்ணியிருக்கீங்களா ஆமா சார் குறஞ்ச பண்ணியிருக்கேன் நிறைய பக்கெட் பக்கெட்லாம் வெளியில ஊற்றியாச்சு இல்லை அவ்வளோலாம் பண்ணதில்லை சார் ஆ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் பண்ண சரி ஓகே அதாவது எப்போவுமே வந்து இந்த கைப்பழக்கம் வந்து அதிகம் இல்லாம பார்த்துக்கணும் சோ வந்து இந்த இரக்ஷம் ஒரு பண்ணாம இருக்கிறதுக்கு வேற எதுனா இருக்கா கண்டிப்பா இருக்கு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா நிறைகுடன் தழும்பாதுன்னு சொல்லுவோம் எப்பவுமே உயிரணுக்கள் அதிகமாக இருக்கணும் அது மாதிரி வந்து உங்க பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் இங்கே எக்ஸசிவ் ஹீட் இருக்கு அப்படின்னா ஆமாம் அதனாலேயே வந்து இது வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாதாம்பிசின் இருக்குல்ல ஆமாம் இந்த பிசினை வந்து இரவு ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம் விடாமல் அது மாதிரி வந்து தினசரி ரெண்டு மாதுளம்பழம் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ அப்போ அந்த எரக்ஷன் லெவல் வந்து நார்மலாக இருக்கும் அதே போல் வந்து பழம் பப்பாளி பழம் ஒரு நூறு கிராமு கொஞ்சம் தேங்காய் பத்தை கூடவே நாலு பேரிச்சம்பழம் ஒரு ஸ்பூன் தேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை வந்து டெய்லி ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த எரக்ஷன் டிஸார்டர்ஸ் வந்து வராது ஸோ அது மாதிரி நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்க ஸோ அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா வந்து நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகிறப்ப வந்து நர்வஸ் ரொம்ப வீக் ஆகும் ஓவர் ஹீட் ஆகும் எப்போவுமே இரவு நேர தூக்கம் தான் வந்து அந்த பென்னிஸில் வந்து கொஞ்சம் மசில்ஸ் கிரியேஷனை கொண்டு வரும் தொடர்ந்து நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா கூட அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து விடாமல் ஃபாலோ பண்ணுங்க நல்ல பலன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு துணை கேள்வி அப்படி சொல்லுங்கள் இணை கேள்வி துணை கேள்வி கேளுங்க அது நைட் அந்த எரெக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு சரி அதிகமாக இருக்கு கண்டிப்பாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒர்க்லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெய்லரிங்றதுனால வந்து ரெண்டு காலுக்கும் அதிகமாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க டயர்ட்னஸ் இருக்கும் ஸோ தூங்கி எழுந்து எழுந்திருக்கிறப்ப வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து செக்ஸ் தாக்ட் செக்ஸ் உணர்வுலாம் நல்லாயிருக்கும் சில நேரங்களில் ஆமாம் சில நேரங்களில் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு வந்து நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறப்ப தான் வந்து உடனே வந்து அந்த சுருங்கி போகக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா ஏர்லி மார்னிங்கில் ஒரு நாலு நாலரை மணிக்கு அலாரத்தை வச்சு அது நல்லா எழுந்திருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து செக்ஸில் ஈடுபட்டு பார்க்கலாம் அதிகாலை விரைப்பு வந்து சில நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ வந்து உங்களுடைய செக்ஸ் வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள் சார் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா

ஆ சரி ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாரு ஸோ அதனால வந்து இது நிறைய நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல பப்பாயா ஹனி அது ஹீட்ன்னு சொல்றங்க நான் கேள்விப்பட்டேன் இல்லை பப்பாயா ஹனி ஹீட் அப்படின்னா கூட இது ஹீட்னால வந்து சுருங்கி போறதெல்லாம் கிடையாது பிணையில் வந்து சுருங்கி ஆகுது அப்படின்னா இந்த ஆணுறுப்புக்கு வந்து நிறைய ஃப்ளட் ஃப்ளோ அந்த ப்ளட் வந்து நல்லா ஃப்ளோ ஆகணும் ஸோ ரத்தம் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அளவு வந்து அப்படியே வந்து ப்ரெஷர் ஆகணும் பென்னிஸில் ப்ரெஷர் ஆகிறப்ப தான் வந்து அது நல்ல எரெக்ஷனாக இருக்கும் ரொம்ப நாள் எனக்கு டவுட் சில பேர் பப்பாயா ஹீட்னு சொல்கிறாங்க சில பேர் ரொம்ப எது உண்மை இல்லை இல்லை பப்பாயா ஹீட்டு தான் நரம்பு நல்லா முறுக்கேற்றும் ஆண்கள் வந்து விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எரக்ஷன் டிஸ்டர் இப்போ பனியன் அவர் பேர் என்ன பனியன் சுதாகரா ஏதோ மறந்து போச்சு அதுக்குள்ள திருப்பூர் கார் அவருக்கு வந்து அவர் சொன்னார் இல்லையா ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வராது ஆமாம் ஸோ மிஷின் ஒர்க்குன்றப்போ வந்து ஓவர் ஹீட்டு நர்வஸ்க்கு அவர் அதிகமாக வேலை கொடுக்கறதுனால பாடி ஹீட் ஆகிடும் ஸோ அதனால தான் நம்ம காமனாக நிறையா ஹீட்டை பற்றிலாம் பேசியிருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிசின் சார்ந்த மருந்துகள் சாப்பிடணும் நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம் வெந்தய கீரைன்னு ஒரு கீரை கிடைக்கும் அதெல்லாம் அவ்வளவு சுகமான கீரை அதை தொடர்ந்து அவங்க சாப்பிட சாப்பிட வந்து இந்த லாங் டூரேஷன் கிடைக்கும் அதாவது பெனட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே சுருங்கி போகுது அப்படின்னா ஸோ அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் நல்லா மனசு ஒத்து போகக்கூடிய மனைவியாக இருந்தால் அவங்க வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு இருப்பாங்க ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த உணர்ச்சி வேகத்தை காட்டிட்டு அப்புறம் வந்து அப்படியே தலையை சொறிஞ்சால் அப்புறம் அது என்னது பருப்பு மொத்த தான் வரும் ஒரே அடி ஆமாம் அப்படின்லாம் அடிக்க மாட்டாங்க நம்ம பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய நம்ம மரபு முறைகளில் அவ்வளவு பொறுமைசாலி எந்த நாட்டிலையுமே வந்து மற்ற நாடுகளெல்லாம் சரியான செக்ஸை கொடுக்கல அப்படின்னா பார்த்துட்டு உடனே இப்படி தான் இல்லை டைவர்ஸ் தான் அதுக்கப்புறம் மற்றது ஆனால் வருஷ கணக்காக சரி இந்த மனுஷனுக்கு ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம் நம்ம இப்படியே இருப்போம்